ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அம்மாயி அப்பாயி சின்னாயி சிப்பா. யார் அந்த குடிமகள்? எந்திரிமா, ட்ரெயின் வருது. போதலை ஒரு சோதனடா. யமா, எந்திரிமா. ஏய்
என்னடா தப்பு பண்ண? ஏன்டா இப்படி விட்டுட்டு விட்டுட்டு ஓடுற? ஏய், என்ன யானி? யாரா? ஐயோ, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். உன்னால தாண்டா நான் சாக வந்தேன். என்னால செத்து போவியா? போதல் இருக்கியா? நானே பதா போட்டு வர, ஆனா சல்ட்டா இறக்கிட்டேன். பதறாம சொல்ல, நீ யார்? ஏண்டா நடிக்கிற? பாண்டி தானே நீ? பாண்டியாத ஆண்டியாத? தோனி, தோனி குமார். நீ யாரு? ஓ, பேரை மாத்தி சொன்னா நீ அவன் இல்லைன்னு ஆயிடுமா? நீ பாண்டி இல்லனா உன் கையில ஒரு தழும்பு இருக்கும், காட்டு பாப்போம். என்ன தழும்பு எலும்புன்னு புத்திக்கிட்டு போச்ச? அப்ப நீ என் பாண்டி இல்லையா? அதான் பாண்டி இல்லன்னு சொல்லிட்டல, சொல்லுமா நீ யாருன்னு? என் பேரு நதியா. எங்க ஊர்ல திருவிழா போட்டாங்க, அங்க உன்ன மாதிரியே ஒருத்த பொம்மை விக்க வந்தான். அவன்னா எனக்கு ரொம்ப உசுறு. எங்க ஊர்ல எப்போ திருவிழா வரும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். திருவிழாவை பார்த்ததை விட அவனை பார்த்தது தான் அதிகம். அவன் பேரு பாண்டி. நல்ல நேரம் தொடங்கி விட்டதால் மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்க வரவங்கெல்லாம் பொங்கல் வைக்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திருவிழா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்க வரவங்கெல்லாம் பொங்கல் வைக்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தோப்பா தோனா எங்கடா? கையில வச்சு தேடிட்டு இருக்க. அது கையிலயா? டேய், இது புலியா? ஆமா, இது இல்லப்பா, இது மானு. எது மானா? நம்ம குதிரைப்பா, குதிரை. நல்லா பாரு, இது குதிரையான்னு. ஆமாப்பா, குதிரைக்கு தானே தும்பிக்கை இருக்குல்ல. குதிரை எந்த ஊர்லடா குதிரைக்கு தும்பிக்கை இருக்கும்? அட தோர்க்கப்பா, போட்டண்டா. இது யானடா? என்னது, யானையா? என்னத்தை தேடுறேன்? ஆமா, எவ்வளோ அது? ஏண்டா யானனா உனக்கு முன்னாடி பார்த்தா தெரியாதா, பின்னாடி பார்த்தா சொல்லுவியா? சரி, எவ்வளோப்பா? 200 ஓவா. எது? டேய், சரியா போச்சு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த கப்பல் எவ்வளவு? அது கப்பலா? அட, காரா கூட வச்சுக்கப்பா. காரா எம்பிட்டு? டேய், பொருளை வைடா. நீ கஸ்டமரை மிஸ் பண்ற. முதல்ல பொருளை வைடா. நீ கஸ்டமரா? கலவனு பிள்ள, 100 ரூபா கொடுத்து ஒரு கம்ப வாங்க. வக்கல யானை, குதிரைங்கிற, கப்பலுங்கிற, செருப்பு பிஞ்சு போயிரு. மிஞ்சு ஒரு வியாபாரம் பண்ண முடியல. என்ன காரணத்துல சண்டை போட்டுட்டு இருக்க? உனக்கு என்னமா வேணும்? ஹெலிகாப்டர். ட்ரெயினா? அங்க இருக்க எடுத்துக்க. என்னது, ட்ரெயினா ஹெலிகாப்டரியா? ஐயோ, ஹெலிகாப்டர் தான் எடுத்துக்க. சரி, இது எவ்வளவு? 2000 ரூபாய். 2000 ரூபாவா? 2000 ரூபானா? அதுல அவ்வளவு பெசல் இருக்குது. பச்சை அமுக்கின மேல போகும், சேப்பா அமுக்கின கீழே போகும். ரெண்டையும் சேர்த்து அமுக்கினா காசுதான் வீணா போகும். சரி, சாம்பிள் காட்டு. சாம்பிள் தானே, பக்கத்துல சுடுகாடு இருக்கு, போய் எடுத்துக்க. யோ, பறக்கவிட்டு காட்டியா? ஓ, பறக்க விடணுமா? முதல்ல அதை ஓபன் பண்ணி சமமான இடத்துல வச்சுக்கறேன்னு. இங்க பாரு, லெப்ட்ல சகப்பு, ரைட்ல பச்சை இருக்கா? இப்போ பச்சை அமுக்கினா மேலே போகும். இப்போ பச்சையை அமுக்கியாச்சு, மேலே போயிருச்சு. இப்ப ரைட்டு கீர போட்ட ரைட்ல போகும், லெப்ட் கீர போட்ட லெப்ட்ல போகும். நீ என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஓ, ஹேர் ஸ்டைல் தான். இந்த மாதிரி சுருட்டு முடி யார்கிட்டயும் இந்த ஊர்ல நான் பார்க்கல. கூடவே பிறந்தது யாராலையும் அசிச்சுக்கவே முடியாது. அட பாவி, கூடவே பிறந்ததுன்னு சொன்னியே, வழுக்கு தலையா? என்னது, எம்எஸ் தோனி மாதிரி வந்தேன், இப்ப எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஆயிட்டேன். போடா, நீயும் உன் காதலும் பக்கா ஃப்ராடா இருக்கே. லூசு நயன்,
நயன் ப்ளீஸ் நயன் செல்லோ. மேல கட்டின கீழே கட்டு பாப்பா. தாமா நீ நினைக்க மாதிரி ஆம்பள நான் கிடையாது. யோ மேல விட்டது ஓகே, கீழே பறக்க விட்டு கட்டியா? அப்படி தெளிவா சொல்லு. இந்த வேற எடுத்துட்டு வரேன். ரொம்பதான் சுளுத்துக்குற, நீ ரொம்பதான் பீத்திக்கிற. இது இம்பர்ட்டோட பீஸ். ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிக்கிறனா? இப்ப நீ கேட்ட மாதிரி லோஆங்கில ஸ்ட்ரைட்டா போகும் பாரு. போகுதா போகுதா, தாழ்வான மையப்பகுதியை நோக்கி போகுதா. என்னது மறுபடி சீரல் கிடைக்கல? ஐயோ ஏதோ பாறை நோக்கி போயிட்டு இருக்கே, வெடிச்சிருச்சே. ஓம் கூட காலையில யாவரம் பண்ணி எல்லாம் வீணா போச்சு. இப்படி 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 இந்த நீயே சமாளி, நான் ஒழிஞ்சுக்கிறேன். குளவெறியோட வராளே, ஒதுங்காத. இடிக்கிறதுக்கு ஒளியறதுக்கு உனக்கு எந்த இடம்னா கிடைச்சதாடா? வாங்க வாங்க, சூப்பர் சூப்பர் அழகான பொம்மைகள் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அற்புதமான டாக்கு. சூப்பர் 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 டாக்கு, சூப்பர் டாக்கு, சூப்பர் சூப்பர். அப்பா ஐயோ மறைக்கிறாளே. பாருங்க பாருங்க இந்த கரடியை பாருங்க, உங்களை மாதிரி மூஞ்சி அழகா இருக்கு பாருங்க. இடிக்கிற இடமாடா இது? என்ன அது படிக்கிற இடமா? எதுக்குடா இடிச்ச? இடிச்சதை விட வெடிச்சதுக்கு பதில சொல்லு முதல்ல. இடிச்சதுக்கு முதல்ல ஒரு பதில சொல்லு. அப்போ ஏய் ஹெலிகாப்டர் வரப்ப ஒண்ணே ரன்வேல வண்டி ஓட்டிட்டு போச்சடா. ஏய் இடிச்சதுக்கு ஒரு பதில சொல்றானா? நீ இடிச்சதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றே? ஏன் ஹெலிகாப்டர் வெடிச்சு போச்சு, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணனும்? ஏய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஏத்தா இரு அத்தா, முதல்ல நான் அங்க பேசிக்கிறேன். சொல்லு. இடிச்சதுக்கு ஒரு பதில் சொல்றா? ஏய் காசு கொடு. காசை கொடுத்துறேன், வேற வேற எடுத்துக்க. அப்பறம் சாம்பிளை காட்டு. சொல்லு. ஏய் இங்க பாரு, இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறி உன்னைய. பேசாம இரு, கொன்னு விடுவே. முதல்ல என்ன இடிச்சதுக்கு ஒரு பதில் சொல்றா? ஓ அத்தா தாயே, தெரியாம அடிச்சுட்டு போயிரியா? உனக்கு புண்ணியமா போகும், போயிரு. உன்ன மன்னிச்சு விடுறேன். சரிதா ஜாக்கிரதா, போ இட்டில் குண்டா போ. சாம்பிளை காட்டு, வா. உயிரை வாங்குறிய இருக்கிறது ஒண்ணுதா? உன்ன எல்லாம் ஹெலிகாப்டர் வாங்கினது எவ அழுதியா? காட்டு ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் சாம்பிள் கேட்ட வெளுத்து விடுவேன். இதாவது போனி ஆகணும். உன்னால வட்டிக்கு வாங்க காசு பூரம் போச்சு. இதுதான் கடைசி பிளேட்டு, பறக்க விடுவேன். ஏர்ல போகல பிடிச்சிட்டு ஓடி போயிரு. முதல்ல ஒழுங்கா விடு. பாங்க ஒழுங்கா விடுற, நீங்க பாருங்க. என்னது தூங்கிருச்சு, ஒன்னையும் காணாம. வாடா வாடா, அவ்வளவுதான் அவ்வளவுதான், வாடா ராஜா, வாடா ராஜா, வாடா ராஜா. ட்ரையலுக்கான எல்லை முடிஞ்சிருச்சு, ஹெலிகாப்டர் திருப்பிடலாமா? பாண்டியா வீச்சருவா வீண வீரபாண்டி சேன வீர சிவாஜி பேரண்டி இப்ப பரப்பாம்பாரு. மாப்பிள்ள நல்ல வேலைக்கு ஒரு அழகான பொண்ணை காப்பாத்திட்ட. பொண்ணு இம்போர்ட்டட் பீஸ்ரா, ஏதோ ஒரு டேமேஜ்னா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? இதுக்கே இப்படி சொல்றேன், ஆல்ரெடி ஒன்னு ட்வின் டவர்ஸ்ல மோதி வெடிச்சு போச்சு. என்னது இது? அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸ்ல. ஏய் கடையில் யார் இருக்கா? ஆமால கடையில் நான் தான் அங்க இருக்கேன். அப்போ மாப்பிள்ள எப்படி சத்தம் போடும் தெரியுமா? குரங்கு சேட்டை பண்ணணுமா? கொரில்லா சேட்டை பாத்திருக்கியா? இப்படி வா,
கொரிலா சட்டை, நான் ஒத்த பொம்மையே விற்க உடம்பு போட பொம்மையே மாட்டிக்கிட்டு என்னடா குரங்கு சட்டை பண்ணாதான் கேட்டேன், அதான் பண்ணி காட்டேன். இப்படியே செய்ய வழங்கிடும் பிசினஸ். இந்த மாதிரி ஈத்திர பேல வந்து எங்கிட்டு பிசினஸ் பண்றது? வாங்கம்மா வாங்க, இது பேச தெரிஞ்ச பொம்மைங்க. இது பேசுற பொம்மையா? ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு ஆல் லாங்குவேஜ் தெரியும். இந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், கோயம்புத்தூர், மதுரை, வாடிப்பட்டி, வடுகப்பட்டி, அட்டிப்பட்டி. எவ்வளவுங்க? 2000. எப்பா 2000ல கம்பெனி கட்டுப்படி ஆகாதுப்பா. எங்க 2000 ரூபாய் இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா போங்க. நானும் அதான் சொன்னா. அப்படியா ஸ்பெஷல்? நெய் விட்டு கொஞ்சம் முந்திரிய தூக்கலா போட்டு செஞ்சிருக்கோம். ஐயா மூச்சு பாரு, வாய பாரு. ரொம்ப ஸ்பெஷல். நீங்க என்ன பேசினாலும் திருப்பி பதில் பேசு. ஆமா பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. ஓ எஸ் 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 எஸ். இப்ப பாருங்க பேசுறதெல்லாம் பதில் சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வோட்கா. ஆமா நீ என்ன சாப்பிடுவ? வோட்கா. எல்லாம் ரைமிங்லயே பேசுதே. ஆமாங்க. ரைமிங் மட்டும் இல்லங்க, ரைம்ஸ் எல்லாம் சொல்லும். ஆமா நீங்க என்ன பேசி பாருங்க. ரொம்ப நல்லா பேசுறியே, எங்க வீட்டுக்கு வரியா? துட்டு கொடுத்தா நான் எங்க வேணாலும் வருவேன். ஆஹா அப்படியே இருந்தா இவங்கள மாதிரி இல்லங்க, நல்ல கியூட்டா பேசுன்னு சொன்னேன். நீங்க முத்தம் கொடுத்தா பதிலுக்கு அதுவும் கொடுக்கும். ஆமா அது அப்படியே என்ன மாதிரியே. பேக் பண்ணி கொடுங்க. பேக் பண்ணுப்பா. வாங்கிக்கங்க. கொடுங்க. ஓகே. ஐயோ என்ன கடத்துறானுங்க கடத்துறானுங்க. டேய் பேசாம இரு, அவங்க எங்களை விட உன்னை நல்லா பாத்துக்குறவங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. சமத்தாரு சரியா? சரிங்களா? போயிட்டு வாங்க. போங்க போங்க. போகையில ஜட்டி வாங்கிட்டு போங்க. உனக்குள்ள பொம்மைக்கு வாங்க வாங்க. எங்கடி போனாலும் அங்க இருக்காங்க. நீதான் காசு கொடுக்கணும். ஏய் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏய் நாங்க இங்கதான் இருக்கோம். கையில என்ன பொம்மை? இது ஜப்பான் பொம்மையாண்டி. நம்ம என்ன பேசினாலும் பதில் பேசுமா? அப்படியா? எங்க பேசி சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? பேரா? லா மார்டின். என்ன இங்க ஒரு பேர் சொல்ற, அங்க ஒரு பேர் சொல்ற? நீ என்ன பெரிய லாவா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. 2000 ரூபாய் கொடுத்துட்டு 2008 கேள்வி கேக்குற. உனக்கு ரொம்ப கொழுப்புதான். ஆமா நீதான் சோறு போட்டு வளர்த்த பாரு. சரி நீ என்ன சாப்பிடுவ? ஒரு கோட்ரு, ஒரு வாட்ரு, கொஞ்சம் ஊர்கா. அப்படியே தாக்கிட்டு மட்டையை படுத்துருவ. திமிர பாற. நீ பொம்மையா இருக்கும் போதே இப்படி பேசுறியே, உனக்கு உயிர் இருந்தா என்ன பண்ணுவ? செஞ்சிருவ அப்படியே. இந்தாங்கண்ண. என்ன பசங்களா, நீங்களும் ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஸ் வாங்க. ராட்டணம் தானே? உங்க எல்லாத்தையும் ராட்டனத்துல ஏத்துறேன். அதுக்கு முன்னாடி ஐஸ் சாப்பிடுங்க. 4 ரவுண்ட் சுத்துறோம். நான் 3 ரவுண்ட் போகணும். உனக்கு வேணா நீ போயிடுற. நான் அந்த ரவுண்ட சொல்ல, இந்த ரவுண்ட சொன்னேன். ஐஸ் குடுண்ண. யார் வீட்டு காசுல யார் ஐஸ்கிரீம் வாங்கி தருது? என்ன பொம்மை கொடுத்த? எது பேசினாலும் ராங்கா தான் பேசுது. என்ன மச்சி இது? ராங்கா பேசுதா? ஆமா குடுங்க. பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பொம்மை நல்லா ஆயி போச்சா? கொடுங்க. ஓரா பேசுனியா? இல்ல அவதான் ஓரா பேசினா. சொல்லுங்க. அப்பாவா? அது யாரு? சிட்டி ரோபோ. சிட்டி ரோபோ? ஆமா இது வில்லேஜ் ரோபோ. ஐயா ஓகேவா? வாங்க 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 வாங்க. நல்லா புடிங்கி திங்குதுங்க. டேய் ஏன் பங்க குடுறா? டேய் குடுக்குற வாடா. பார்த்தா நல்லது மாதிரி தான் தெரியுது. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்மூர் சேர்மேன் மாரியம்மனுக்கு முதல் மரியாதை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டம் அதிகமா இருக்கும் போல குழந்தைய பாத்துட்டீங்க.
ஐயோ, குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றாங்க, போறப்ப உன்னை கட்டி விட்டு போயிடறாங்களே. அழுகாதரா, அழுகாதரா, அழுகாதரா. ஆகா, ஒரு குழந்தை மனசு இன்னொரு குழந்தைக்கிட்ட தெரியும். பாப்பா அங்க வாங்க, அங்க வாங்க. அழுகாதரா, அழுகாதரா, அழுகாதரா. வெரி குட்டுடா. நீங்க இந்த தம்பியோட அழுகை நிப்பாட்டுறீங்களா? நிப்பாட்டுங்க பாக்கலாம். என் தங்க பத்தாருல தம்பி அழுகை நிப்பாட்டும்னா ஒரு பொம்மை தாங்க. லஞ்சம், இந்த வயசுல உனக்கு லஞ்சம் கேக்குது. சரி, இந்த கரடி பொம்மை வச்சுக்க. பொம்மை இல்ல அங்கிள், அந்த பொம்மை. நல்லாச்சா இருக்கு. அம்மா, ஐயோ அம்மா, டேய், ஏன் மண்டைய போட்டு அண்டா உடைக்கிற? நான் அட குச்சிகளா. டேய், அழகு நடிச்சாங்கல. ஏய் தம்பிங்க, வாடா இந்த போட்டண்டா. பாபா இங்க வா. உன் பேர் என்ன? சாதனா. சாதனாவா? டேய், டோரா பொம்மை தெரியுமா? இந்த வச்சுக்க. உங்க அம்மா இங்க வளையல் கடையில. பத்திரமா போயிருயா? சரி, பாத்து போ. உன்னை அப்படியே கொட்டி இப்படி ஓடி பேரு நிக்காம. தம்பி, உன் பேர் என்ன? வெங்கடேஷ். வெங்கடேஷ், வெங்கடேஷ். யாரோட வந்த? எங்க எல்லாம் தேடுறேன், எங்க போயிட்ட? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க? யாரு உங்க குழந்தையா? இல்லங்க, என் சித்தியோட பையன். சித்தியா? சித்தி குழந்தைய பக்கத்துக்கு பதிலா குழவைய பத்தி வச்சிருக்கீங்க. போட்டு உயிரை வாங்கிட்டான் பிள்ளையாவே. ஏங்க, திருவிழா வந்தா குழந்தை எப்படி விடுறது? இல்லங்க, கோவில்கிட்ட சாமி கும்பிட்டு இருந்தேன், ஓடிட்டான். ம், பாத்து கூட்டிட்டு போங்க. சாமி கும்பிட்டாங்க. சாமி ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க, வெயில் தாங்க முடியல. ஓட்டுறியா இல்லையா? இரும்பா, மூணு சீட்டு காலி எடுக்கல, ஆள் வரட்ட, அப்புறம் ஓட்டுவோம். என்ன அவசரம்? மூணு பேர் வந்தா போதும். அண்ணே, அண்ணே, வாடே வாடே வாடே. அண்ணே, உங்களை பார்த்தா தங்கமான ஆள் பாருக்கு. ஒரு சுத்தி சுத்திட்டு போனேன். ஒரு சுத்தி தானே சுத்திடுவோம். என்னையா பண்ண? நீ தானே சுத்த சொன்ன. என்ன சொல்லலையா? ராட்டத்துல சுத்த சொன்ன. அதான் சுத்துறது உன் மேல. போற வரவன கூட்டு சுத்த சொல்ற. என்னடா கிறுக்கு பயம் மாதிரி இருக்கா? என் பரமர் என்ன? என் ஆச்சு என்ன? என் அந்தஸ்து என்ன? ஏர்வாடியில இருந்து நடந்தே வந்திருப்பானோ? என்ன பண்ணனு தெரியலையே. யோ, வெயில் மண்டைய குடக்குது, எனக்கு பிபி ஏறிட்டு இருக்கியா? ஏக்கா இருக்கா? நீ வேற காபி பிபி நின்னு சை. கடவுளே, ராட்டனும் சுத்துதோ இல்லையா? என் தலைதான் சுத்துது. அண்ணே, என்னத்தப்பா சொல்றது, ஒருத்தர் ஏறனா ஒருத்தர் இறக்குறானே, வெயிட் தான் பிரச்சனை. வெயிட் தானே? இதோ நான் ஏறறேன். சரியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்பாடே, ஒரு ஆள் வந்தாச்சு, இன்னும் ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ண?
பத்து பத்திக்கு போறேன். நான் நெருப்பு. இது அந்த ஆளோட பொழப்பு. ராட்னத்தை எரிச்சிடாத. எவ்வளவு நேரமா வெயில நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்ப நீ ஏற வரலையா? நான் எதுக்கு ஏற வரேன்? நீ வேற ஒரே ஒரு ஒன்றா ஒரே நாள்ல வரல. சில்லற இருந்தா காசு முடியா வர முடியா? அந்த ஒரு சீட் தான் முடிய. எனக்கு வேலை இருக்கியா ராஜா? குடியா காலையில இருந்து சாப்பிடடா. ஒரு சீட் தான்டா. ஒரு சீட் சுத்தி ஒரு சீட்ல நீ போய் உட்காரலாம் இல்லையா? சொன்ன கேளு ராஜா, வாடா. அங்கயா சொப்பன சுந்தரி மாட்டிட்டா. பயப்படுறியா? இது மாத்தி விடுமா? ஏ தம்பி நீங்க போ. ஏ பாப்பா. இல்ல 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 இல்ல, வேணா வேணா வேணா, நான் போய் உட்காரறேன். உட்காரறியா? உனக்காவே உட்காரு. எனக்கா வேற ஆள் நான் உட்கார மாட்டேன். கிளி மூக்கு இந்த வந்துட்டே என்னயா ஏறுனா? நேர பெல்ட்டுக்குள்ள ஏறுறதா? அங்க ஒரு படி இருக்காது மறந்துட்டியா? திருவிழாவை பாலியல் நிறுத்த போடா. குலைக்கிற ஹார்ட் அட்டாக்ல போயிட போற. இறங்குறதுக்குள்ள சீக்கிரமா சுத்தணும். ஏ ஏற, சீக்கிரம் ஏறு. இந்த வந்துட்டேன். என்னமா எழுதி போட்டிருக்கேன்? எனக்கு நேரா போகணும். நேரா போனா சுடுகாடு வரும். ராட்னத்துல உட்காந்து அங்கதான்டா போகணும். புது டிராவல். ஜர்கண்டி 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 பாண்டே, உங்க கம்பார்ட்மெண்ட் சூப்பர். எல்லாம் ஒண்ணு மண்ணா கலந்து உட்காந்துருக்கீங்க. உங்க அங்கங்களை ஆட்டாம அசைக்காம அடக்கி வச்சுக்கிட்டு இருங்க. நான் புழைக்க வந்திருக்கேன்பா. யோ, நாங்களும் எங்க மனசை நல்ல டட்டாயில போட்டு சுத்தமா தான் வச்சிருக்கோம். இங்க எப்படி டட்டாயில பினாயிலா ஹலோ, எல்லாரும் பாருங்க, இது 5 பவுன் செயின். இத நான் கீழ போடுறேன். இத யார் எடுக்கறங்களோ அவங்களுக்கு நான் என்ன வேணாலும் தரேன். மச்சான், இதுக்கு முன்னாடி வெறும் பாண்டியா இருந்த, இப்ப செயின் பாண்டியா வர ஆயிட்ட. கேக்குறதா கேக்குற, நல்லா வெயிட்டா கேளு. வெயில பொம்மை ஊத்து சாக முடியல. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா ஓபனா கேளுப்பா கேளுப்பா. ஹலோ, என்ன கிட்ட வா? என்னத்தையும் எல்லாம் போங்க போங்க போங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாமி கண்ண குத்தி போட. இன்னைக்கு செருப்படி உண்டு. இதுக்கு அழகே உன் கழுத்துல இருக்கிறது தான். சேட்டு கடையில இருந்தா அதை விட அழகா இருக்கும். இருக்கிறத விட அங்க இருந்து அழகா இருக்கும். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, என்னடா பாக்குறேன்? மதுரையை உலுக்கிய மதிசியம் பாலா குழுவினர் நம்மூர் ஜில்லாவை உலுக்க வந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த ஆட்டம் பாட்டத்தை கண்டுகளிக்கும்படி பக்கா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கோளாறு தங்க கட்டி
மிருட்டு வெள்ளக்கட்டி ஆளான செல்ல குட்டி அள்ளிக்கவா உச்சி கொட்டி வங்க உச்சி கொண்டது போதும் பாட்டு ஆரம்பிங்க. உள்ள வீடு நல்லால ஓட்டு வீடு நல்லால உங்க வீட்டை எழுதி வாங்கிடி மாடி வீடு நல்லால மச்சு வீடு நல்லால உங்க மடியில் வசிக்க நாரடி ஓட்ட சைக்கிள் நல்லால லோக்கல் பஸ் நல்லால கார் வாங்கி கொடுக்க சொல்லடி ஆடி கார் நல்லால பென்ஸ் கார் நல்லால கொடி நடைய நடக்க நாரடி என்ன அருவாமனையா அருடி அருடி அள்ளி தருவே அழகா பொருடி பொருடி உன்னை உருவா சுருக்கா வருடி வருடி முந்தி நடுவே முடிவே திருடி திருடி நாயனக்கார மாமா தவிழுக்கார சித்தப்பு உக்காந்த மணிக்கே இருக்கிய எந்திரிச்சு அடியா அப்படித்தான் அப்படித்தான் பட்டு என் பல்லகி என் பச்சைப்பட்டு பல்லகி பாக்கு வெட்டி கண்ணலகி பக்கத்துல வந்த தேவல்ல கம்மாக்கார நீரழக கையடங்க மாறழக காட்டாது நீ உன்னை காட்டமா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
தெரியும், ஆனா காசு இல்ல. ஏப்பா காசு கொடுப்ப, அப்ப நானே எடுத்துப்பா. அடேப்பா குட்டி வந்துடுறா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, எங்க அந்த சந்திரபுகள். கண்ணாடி போட்டா மட்டும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா? நான் சொல்லல. டேய் பொண்ணு இங்க இருக்குடா, என்ன அது விசிட்டிங் கார்டு? போ போ, குத்த வேண்டிய வயசுல விட்டுவிட்டு இப்ப வந்து குத்த வந்துட்ட. பாருங்க சார், இந்த பொண்ணுடைய ஹிப்பை பாராட்டி நான் 400 ரூபாய் 400 ரூபாய் குத்துறேன், 400 ரூபாய் குத்துறேன், 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் என்ன இது? என்னதுன்னா 400 100 ரூபாய் குத்து வரா? ஏய் நான் என்ன சொன்னேன்? நான் 100 குத்துறேன்னு சொன்னேன். உனக்கெல்லாம் 100 ரூபாய் அதிகம் தான், புரியுதா? அன்பளிப்பா கொடுத்ததால் அவரும் அவருடன் மனைவி குழந்தைகளும் 100 வருடம் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இல்ல இல்ல, என காதை குத்திட்டு நீ மட்டுமே காசு ஊத்திட்டு வந்திருக்க. உன் கூட தானே இருந்தேன், நான் எப்படா கொடுத்தேன்? அப்புறம் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றா? அதான் தெரியலங்கிறனே, வா போய் கேட்கலாம். நான் எப்ப காசு கொடுத்தேன்? ஏன் என்ன இப்படி வாழ்த்துற? ஐயோ நான் உன வேணும்னு சொல்லல, அதோ அந்த நீலக்கலர் தாவணி போட்ட பொண்ணுதான் அப்படி சொல்ல சொல்லுச்சு, பணம் கொடுத்து. ஏய் ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? எனக்கு குடும்பமே இல்ல, பொண்டாடி பொண்ணுலாம் எங்க வந்துச்சு? உனக்கு குடும்பம் இருக்கு. கல்யாணமே ஆகல, அப்புறம் எங்க இருந்து குடும்பம் இருக்கும்? உனக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. ஏப்பா கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சா? எனக்கு மறுவீட்டு பலகாரம் கொடுக்கவே இல்ல. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டி யாரு? டேய் நானேதான் லூசனி. டேய் நாங்களாம் திருவிழாவில் பொழப்பு நடத்துறவங்க, நீங்க அந்த திருவிழாவே நடத்துறவங்க. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. பாய் வாடா. என்னடி நீ பொண்டாட்டின்னு சொல்ற? அவன் இப்படி சொல்லிட்டு போறான், எங்க போயிடுவான் பாத்துக்கலாம். அறிவு மானம் முக்கியம்டா, மரியாதை முக்கியம்டா. சும்மா அவன் ரோஸ் சட்டை போட்டு பொறிவாங்களே, ரோஸ் சட்டையா? எப்படி கேட்டான்னு கேளுடா. எப்படிடா கேட்ட? பொறுக்கி காசு கொடுங்க. யார பத்திரம் பொறுக்கி? நான் பொறுக்காமா என்ன பத்திரம் கொடுங்க? மரியாதை உனக்கு விடியானுக்கு அவனை கடக்கொலைய வச்சு கொளுத்தி புரிய அவனை கொண்டு போடா. விடுடா விடுடா, இதான் பிரச்சனையா உனக்கு? ஆமாயா. ஐயோ உனக்கு எப்படி சொல்லி வர? இந்த வர இப்போ உதாரணத்துக்கு பேர்ச்சம்பளம் வாங்குறேன்னு வையேன், பேரிச்சம்பளத்துக்கு காசு கொடுன்னு கேட்பான். இப்போ நீ அல்வா வாங்குறேன்னு வையேன், அல்வாக்கு காசு கொடுன்னு கேட்பான். இந்த பொட்டுக்கடலையை வாங்குறேன்னு வையேன், பொட்டுக்கடலைக்கு காசு கொடுத்து கேட்பாங்க. இப்போ இது என்னது? பொறி. பொறி நீ வாங்கினா பொறிக்கு காசு கொடுன்னு தரடா கேட்பாங்க. கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா அப்படியே கேட்பாங்க. என்னடா பாக்குற, மண்டக்குள்ள மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன் வந்து குறுக்க குறுக்க பஞ்சாயத்து பண்ற பெரிய கவுன்சிலர் வரு, இனிமே வருவே. என்னடா பாக்குற, கண்ணை குத்தி பிடிவேன். பார்வையில பயமுறுத்துறாங்க அவனை. ஓடிட்டேன், இப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிடுவான். என்ன பாக்குற? நீதான் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கணும். ஏய் நான் அவன் ஃப்ரெண்டு, மாமா கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் எனக்கு சிபார்ஸ் பண்ணணும். இந்தாமா நாளை எது சொன்னாலும் அவன் சட்டை பண்ணவே மாட்டேன். அப்போ உன் பேண்ட் சட்டையை குடு. எதுக்கு? துவைச்சு போறதுக்கா? பரவாயில்ல இருக்கட்டும். கிழிச்சு போடு. எது கிழிச்சு போறதுக்கா? ஏன் அந்த கொலவெறி உனக்கு? இது சாதாரண ட்ரெஸ் இல்லம்மா, சூரத்ல போய் எடுத்தது. ஓ பிராண்டட் 450. சரக்கு அடிக்கலாமே. இப்ப கட்டு தெரியும். மரபா கழட்டு.
ஹலோ ஹலோ பாக்குறாங்க. அதெல்லாம் நாங்க உள்ள எல்லா பக்கா பேக்கிங் கூட தான் இருக்கோம். அட சும்மா திரும்புமா. சேர்ந்து சரகடிக்கலாம் சொன்ன, வெயிட் பண்ணிட்டு இருந்தானே. சரி விடு, நானும் சரகடிக்கல. டேய் என்னடா இன்றைக்கி அந்த பொண்ணு அப்படி வந்து நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாடின்னு சொல்லிட்டு போயிட்ட. டேய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளுற. ஒன்றுமே புரியல, எல்லாம் டபுள் டபுளாக தெரியுதுற. ஆனால் ஒன்று உண்மையாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. என்ன கனவா? என்ன சொல்லுவாங்க? எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீங்க தான் சொல்ல வந்தீங்களே, அத முதல்ல ஒன்னும் சொல்ல வரல. நீ முதல்ல வெளியே போ. நான் போக மாட்டேன். ஊருக்கே அசிங்கம். டேய் எல்லாம் பாத்துட்டானுங்க, நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆக போகுது. டேய் பொம்மையெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டியா? ஆ அனுப்பிட்டேன். அந்த கண்ணாடிக்கார வேல் இருக்கியால? ஆமாம். அவள் லாரி வந்துச்சு, எல்லாத்தையும் அதில் ஏற்றி அனுப்பிட்டேன். எல்லாம் கரெக்டாக வந்து சொல்லுறதான் பாரு. என்னடா கொடுமை இது, பெரிய தப்பு பண்ணிட்டு என்னால ஒரு உசுறு போச்சுடா. ஏன்பா இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்கக்கா. நல்ல பொண்ணுப்பா, அப்படி பண்ணுன்னு நினைச்சு கூட பாக்கல. ராத்திரியோட ராத்திரியா அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த பொம்மை விக்கிறவங்க கூட ஓடி போயிட்டாப்பா. அவங்க அப்ப இவ செத்துட்டான்னு சொல்லி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டான். ஒரே பொண்ணு, ஊரே சிரிக்க வச்சுட்டு போயிட்டா. மச்சா கொஞ்ச நேரத்தில் என் ஈரக்குள்ளே நடுங்கிருச்சுடா. டே பாண்டி, நம்ம ஊர் ஊரை திருவிழாவுக்கு போய் பொழப்பு நடத்தோம்னு அவளுக்கு தெரியும். அவள் நம்மளை தெரிஞ்ச ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போயிருப்பா. ஆமாண்ட, நாளைக்கு கருங்கோலாம் திருவிழா, அவன் நிச்சயம் அங்கே தான் போயிருப்பா. பார்ப்போலாம். அரசங்குடியிலிருந்து வர நான் பொம்மை விக்கிற பாண்டிய தேடிட்டு இருக்கேன். அவரு மான் பொம்மை விற்பாரு, அவருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்
பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு. அரசங்குடியை சேர்ந்த நதியான்றவங்க பொம்மை வைக்கிற பாண்டியை தேடி வந்திருக்கு. பொம்மை வைக்கிற பாண்டி திருவிழா கூட்டத்துக்குள்ள எங்கே இருந்தாலும் மைக் செட் போடுற இடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏமா அழாதமா, ஏன் அழுகுற? நல்ல நாள் அது அழாதமா, உனக்காக இன்னொரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். ஏப்பா இந்த பொம்மை வைக்கிற பாண்டி எங்கப்பா இருக்க? ஒரு அழகான பொண்ணு அளவுடாதாப்பா, எங்க இருந்தாலும் மைக் செட் போடுற இடத்துக்கு சீக்கிரம் வாப்பா. டேய் யாரா நீங்க? பொறிக்கடைக்காரங்க. பொறிக்கடைக்காரன், உனக்கு இங்க என்ன வேலை? அழகான பொண்ணுன்னு சொல்லி அழுத்தமா சொன்னீங்க, அதனால பாக்க வந்தீங்க. எட்டி உதச்சேன் பொறி மாதிரி பந்துருவா. ஆமா நீ யாரு? என் ஆள் பேரும் நதியா தான், எனக்கு மிஸ்ஸஸ் ஆக வேண்டியவ. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை மிஸ் ஆனா, இல்லன்னா அவளே சார்ப்பா. ஓடுறா வந்துட்டானே. கிடைச்ச மாதிரிதான். ஏமா நானும் ரெண்டு முறை உனக்காக அனௌன்ஸ் பண்ணேன், ஓ ஆழத்தை வர மற்றவன்லாம் வர்றான். பகல்ல வராதவே ராத்திரியில வந்தாலும் வருவான். இந்த பெரியநாய் அம்மன் இருக்காளே, சக்தியான தெய்வம், அவளை கும்பிடு, ஓ ஆள் நிச்சயம் கிடப்பான். நல்லதே நடக்கும், போயிட்டு வா. ஏப்பா மாறி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? எப்பா பாரு போதையில இருக்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உனக்கு மட்டும் எப்படா தண்ணி கிடைக்குது? ஆளு மண்டையிலையும் பாரு. ஆமா இவருக்கு மட்டும் ஆறு கூந்தல் இருக்கு. தமிழ்நாடு சர்க்கிள் மூடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அனௌன்ஸ் பண்ண யாரும் இல்ல போல. இந்த சார் இருக்காருல்ல. ஹலோ ஹலோ சார், இந்த பாட்டுல மூடி சுத்திருச்சு, கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்களே. என்னது குடிக்காரனா இல்ல மச்சான்? இவ மீட்டரை நான் கெஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப பாரு அவர் ரூட்லயே போறீங்க பாரு. அண்ணே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மிஸ் ஆயிட்டான். ஓ பொண்ணு மிஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. செத்து போயிருவடா, மைக் இங்க இருக்குடா. குடிகார பையல இப்போ வாய்க்கு நேரம் வச்சுக்க சொல்லுங்க. முருகா என்று அழைக்க, நீ யாரையும் அழைக்க வேண்டாம். டேய் போட்டோ உட்கார்றா. இந்த பொண்ணை பாத்திருக்கிய? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இவனுக்கு வாய் வைப்ரேட் ஆகுது? இந்த போட்டோவை பார்த்துட்டு யார பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியா இருக்க. என்னடா உளறா? போதையில பவர் குறைஞ்சு வச்சா ஒருவேளை கனவா இருக்குமோ? என்ன படமா பாத்துக்கிட்டு இருக்க? பக்கி பயல போடாங்கட்டு. பாட்டு கச்சேரி ஓடுது, ஒண்ணுமே கேட்கலையே, உலகமே இருட்டு ஓட மாதிரி இருக்கு. இங்க பொம்மை கடை எல்லாம் போடுவாங்களே, எங்கனே போடுவாங்க? எது பஸ்ஸா? பஸ் எல்லாம் திருவிழாக்குள்ள வராதுமா, அதான் பைபாஸ்ல போயிடும். இல்லன்னு பொம்மை எல்லாம் விப்பாங்களே, அதை எங்க? எது மாட்டு வண்டியா? இப்ப எல்லாம் திருவிழால எங்கம்மா மாட்டு வண்டி வருது? அதெல்லாம் அந்த காலம். அண்ணே இந்த பொம்மை கடை எல்லாம் போடுவாங்களே, அது எங்கனே போடுவாங்க? வருவாங்க, நீ அங்க போய் பாரு, வால் நிச்சயம் கிடப்பான். தாகம் தீர்த்தாபுரம்.
மயில் மயங்கி கிடக்கு பாத்துட்டு சும்மா இருக்கீங்களா? போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. காசு இல்லன்னு? ஐயோ, மகிழ்ச்சி மைனர் சொன்னு வாங்கிட்டு வாங்கடா. மகிழ்ச்சி மைனர் சொன்னாலும் காசு கேட்கறாங்கண்ணே. ஆளுக்கு எட்டலாம் போட்டு வாங்கிட்டு வாங்கடா. இமேஜ் எடுக்காயடா, போய் தொலைங்கடா. அந்த காலத்துலயே இருக்காரு. ஆதும கடல்ல பழைய சில்க் மாதிரியே இருக்காளே. எங்கடா சாவி? நானே ஓபன் பண்ணிட்டேனே. நான் தான்டா ஓபன் பண்ணணும். ஏன் வேலையை நீங்க ஏடா பாக்குறீங்க? ஊதா சொல்லாத. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. யார் நீங்க? மகிழ்ச்சி. அது ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரே மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி மைனர். என்னை பொறுத்த வரைக்கும் என் கண்ணிலையும் தண்ணி வராது, மற்றவங்க கண்ணிலையும் தண்ணி வர விட மாட்டேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், தட் இஸ் மகிழ்ச்சி. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என் ன? என் பேர் நதியா, திருவிழாக்கு வந்திருக்கேன். நதியா? ஆஹா, ஒரு பீருக்கு வைக்க வேண்டிய பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்களே, ரொம்ப கூட இருக்கு. உங்களை பஞ்சாயத்துல கூப்பிடுறாங்க. யோ, நான் ஒண்ணும் பண்ணலையா? சோடா தானே தெளிச்சேன். மைனரா, நீங்க தானே பஞ்சாயத்து தலைவர், நீங்க தான் போய் பேசணும். ஆமா, நான் பஞ்சாயத்து தலைவர் இல்ல, நான் பஞ்சாயத்து தலைவர். போங்கடா, வர்றேன். பஞ்சாயத்து பண்ணி வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் டேய் டேய், நிப்பாட்டா திருவிழாவை, நிப்பாட்டா திருவிழாவை. ஏடா, ஊரு ஃபுல்லா ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து திருவிழா நடத்தினா மாரியாத்தா குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில பூசுறதா? இல்ல, இவங்க வெட்டிக்கிற இந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில பூசுறதா? அதனால இந்த வருஷம் திருவிழா கிடையாது. இதுதான் மகிழ்ச்சி மைனரோட தீர்ப்பு. மைனர் நினைச்சாதான் திருவிழா நடக்கும் போல இருக்கே. மைனர், ஒரு நிமிஷம். நதியா, நீங்க எப்படிங்க? பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்தீங்களே. நீங்க நினைச்சா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம இந்த திருவிழாவை நடத்த முடியும். எதை பார்த்து இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு? உங்க மூக்க பார்த்துதான். நம்பிக்கை கண்ணை பார்த்து வரும், மூக்க பார்த்து எப்படி வந்துச்சு? எப்படியோ வந்தா சரிதான், பண்ணிடுவோம். பொண்ணு ரூபத்துல வந்து என் மூக்குல பூந்து, என் நாக்குல பூந்து தீர்ப்ப மாத்த சொல்லிட்டா. அதனால போலீஸ கூப்பிடுறோம், பாதுகாப்பு வச்சுக்கிறோம். மனுஷ முக்கியமா தெய்வம் முக்கியமானு வரும்போது எனக்கு தெய்வம் தான் முக்கியம். அதனால திருவிழா நடத்துங்கடா, போஸ்டர் ஒட்டுங்கடா, மைனர் தலைமையில் திருவிழான்னு. அப்போ எல்லா ஊருக்கும் ஒட்டுவீங்களா? நீ சொன்ன பாகிஸ்தான் பார்டர்லயே. முடிஞ்சிருச்சே, எல்லாமே கட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு கட்டு விட்டு வைக்கணும். நீ போய் வாழ பாரு, போ போ. வருஷம் கழிச்சு வர்றதுக்கு
என்னது மடைய திறந்து விட்ட மாதிரி தண்ணி இவ்வளவு போகுது, தேங்காய் தப்பா உடஞ்சிருச்சு, தெய்வ குத்தம் ஆயிருச்சு, ஐயனார் கிளம்புறாரு, ஐயனார் கிளம்புறாரு, சூடத்தை தலையில தேங்காய் உடைக்கிற
ஏன் இப்படி பண்ண? ஒரு பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஊரு ஊரா சுத்துற தப்பு இல்ல. வா, உன் வீட்டுல போய் வாடா. நில்லுடா, நானா வரல? உன் உசுறுதா என்ன இழுத்துட்டு வந்துச்சு. பிடிக்காத ஒருத்தனுக்கு உடம்ப கொடுக்கறத விட பிடிச்ச உனக்காக உசுரையே கொடுக்கலான்னு வந்துட்டேன். உசுர உன்கிட்ட கொடுத்துட்டு உடம்ப இன்னொருத்தன் கொடுக்க சொல்றியா? இப்ப நம்ம கிட்ட ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நாம ஓடி போகணும். இல்லனா இல்லனா என் கழுத்துல தாலி கட்டணும். என்ன பாக்குற? இதுக்கப்புறமும் என்ன பிடிக்கல, ஊருக்கே போயிடுன்னு சொன்னு வச்சுக்க. நானே போட்டுட்டு நானும் போய் சேர்ந்துருவேன். டேய், வா போலாம். எங்கடா பொம்மை வைக்க? உனக்கு அதானடா தெரியும். ஊரு ஊரு அலைஞ்சு பொம்மை வைக்கணும்னு உன்ன தெரிஞ்சும் இப்படி ஊரு ஊரு அலைஞ்சு முன்னாடி வந்து நிக்கிறாளே, அவ மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியல. பொம்மை வித்து பொம்மை வித்து உன் மனசும் பொம்மையாச்சுடா. போடா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மதலா? டேய் பாருடா, பெரிய இடத்து பொண்ணுடா. அந்த பிள்ளை உன்ன காதலிச்சதுக்காக ஏன் காலை விழுகுதுடா? அதான்டா நானும் சொல்றேன், பெரிய இடத்த பொண்ணுடா. என்ன நம்பி எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வா? அவ என்ன லவ் பண்றதை விட நான் அவளை அதிகம் லவ் பண்றேன். அதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். டேய், ஒதுங்கி ஒதுங்கி போறது காதல் இல்லடா. உனக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வந்திருக்கா பாரு, இதுதான்டா காதல். டேய், பெத்த அப்பனே அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு காரியம் பண்ணி தலைமொழி அனுப்பி விட்டான். இதுக்கு அப்புறமும் போவோம்னு அவ எங்கடா போவா? டேய், இங்க பாரு, அவளை கூட்டிட்டு போடா. போய் மெட்ராஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கடா. இங்க சுத்தி இருக்க கிராமத்துல எவங்களையும் படாம நல்லா இருங்கடா. எதா இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாப்போம். யோசிக்காத, நல்லா இருப்படா. அன்னைக்கு நானும் அவனும் ஒன்னாதான் வந்தோம். வந்தவன் திரும்பவும் விட்டுட்டு போயிட்டான். உள்ளூரா இருந்தா எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். இந்த ஊர்ல எனக்கு யார தெரியும்? வீட்லயும் செத்து போயிட்டேன்னு காரியமே பண்ணிட்டாங்க. அதான், வேற வழி இல்லாம சாக வந்த. அதுக்காக செத்துட்டாங்களா? சரியாயிருமா, எதையுமே வாழ்ந்தாங்க சாதிக்கணும். விடுங்க, குழப்பத்துல தப்பாதான் முடிவு எடுப்பாங்க. நான் ஒரு ரிலீஃப் ஹோம்ல தான் இருக்கேன், நீங்களும் அங்கே வந்து தங்கிக்கலாம். நிச்சயம் உங்களோட பாண்டிய நான் கண்டுபிடிச்சு தரேன். என்னால உங்களுக்கே சிரமம். என்ன மாதிரியே ஒருத்தன் சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல போலாம். ராதா ராதா. ஹே ஹே, நான் பாஷா, நீ ஆண்டனி. சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒன்னு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏன் வலி? தனி வலி. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ராதா, ஹலோ. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க என்னங்க செய்றீங்க? போய் தூங்க. இல்ல, தூக்கத்துல உளறிட்டு கிடக்குறீங்களே, உங்களுக்கு என்ன சினிமா பைத்தியமா? அவதாங்க சினிமா பைத்தியம், நான் கிரிக்கெட் பைத்தியம். என்ன குழப்பறீங்க? அவ பேர் ராதா, அவ அழகுல கிளி, நான் அலம்புல புலி. இந்தியா வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கணும்னு எவ்வளோ பேர் விரதம் இருந்தாங்க, சாமி கும்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒருபடி மேலேயே போனோம். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. வேர்ல்டு கப் நடக்க இருப்பதால் கேப்டன் டோனி ரசிகர் மன்றம் சார்பாக டோனி ரசிகர்கள் பால் குடம் தூக்கி விட்டார்கள். டோனி ரசிகர் மன்ற தலைவர் டோனி குமார் பால் குடம் எடுக்க வருகிறார். எத்தாக புயலாக வருகிறார். நமது டோனி பால் குடம் எடுக்க வந்து கொண்டிருக்கிறார். ரசிகர் மன்ற தலைவர் பேரை சொல்லு, தெரிக்கும் பாரு மாசே.
பால் கூட தூக்குறீங்களே, கொடை இருக்கே உள்ள பால் இருக்கா? இந்தா இது பாலா? பின்ன என்ன? டேய் இதா டேய், நீ டென்ஷனா என்ன கேட்டு நான் பாக்குற? பின்ன என்ன மோரான் கேக்க வந்தேன். டேய் இதெல்லாம் வெளியில எடுக்காதடா, அவனோ அவசகுணமா அவுட் ஆயிரப் போறான். டேய் நீ எல்லாம் மனுஷன் கிட்ட பேசினா சரிப்பட்டு வர மாட்டே. டேய் நரிமுஞ்சி நீ பாத்து. டேய் மிரிது பண்ணு, பக்கத்து நாடு பாக்க வீக்கா, பக்கத்து நாடு பாக்க இந்தியா கிட்ட வீக்கா. இந்த லக்கடி குமாவா டோனி என்ன சுமாவா? இந்த லக்கடி குமாவா டோனி என்ன சுமாவா? இந்தியா தீமனா மாசே டோனி தானே பாசே. சுகா சிக்கே பட்டாசா டோனி கே புல்டாசா. சுகா சிக்கே பட்டாசா டோனி கே புல்டாசா. வெங்கடா வெங்கடா வரிசை வை. எல்லாரும் வந்துட்டு சொல்லாமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. நீங்க நினைச்சபடி விந்தியா ஜெயிச்சிருமடா. ஏன் தம்பி என்னைய திட்ட ஆரம்பிச்சா? உங்க விருப்பப்படி இந்தியா ஜெயிச்சிருமடா. எல்லாரும் வந்துட்டீங்களா, ஆரம்பிக்கலாமா? டேய் சீக்கிரம் போடுங்கடா, மேட்ச் முடிஞ்சிருப்போம். டேய் போடுடா, நிப்பாட்டு. என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. யோ இது லைவியா? உனக்கால வெயிட் பண்ண முடியாது. ஏய் முக்கியமான விஐபி வரணும்யா. ஏய் என்னோட விஐபி யாரா இருக்கீங்க? அது போட்டா தான் தெரியும். டேய் அவன் விஎஸ்ஓபி தான்டா விஐபின்ற. ஏய் மூடிட்டியா? சரி விடு, மேட்ச் பார்க்கலாம். என்ன காணா? Oh, he's gone big or not big enough. Take it in the deep. Adaga. Hey, yaar avan. Hey, yaar avan yan thalai vaadicha baala catch pidichidu. Yaar, pangaliya. Aambliya irundha. Miss vecha aambliya irundha. Vaada, inga varra. Enna naan paadu pesidukka, pesama irukka. Yo, nee pesadha avan kekkadiya. Pakka pakka. Inga varra. Nalla indha oora periya manusha. Naan ya vela vetti illa uttu pittu yan pottaatti inga vandu TV paathu ukkandu irukken. Avan paathu assaulta out nu solittu poran. அவன் உடனே பொழுது பொங்க வைக்க மாட்டான். ஊர்காய போட்டான்டா. கோழி போனா தோனி வரல. ரொம்ப கொண்டு நடக்குது. யோ யார் பொண்டாட்டிக்கு யார் மேட்ச் பாக்குறது? இப்ப கேளு, இவெல்லாம் என்ஜாய் பண்ணி தான இருந்தேன். நானே ஓடி போன புருஷன தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஓட்டிட்டு போலான்னு பாக்குறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? சும்மா நீ யாருமே பாக்கலன்னா கோஆபரேட் பண்ற, யாராவது பார்த்தா கோபெருந்தேவியா மாறிற. ஐ நோ யூ மாப்ள. அங்கடா பேச்சு, லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சா இந்த வின்னர். Oh!
அவனு பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா அரஹயா. ஒரு அறிவிப்பு, இன்று சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தோழி, உங்கள் ரத்தத்தின் ரத்தம், இந்த மண்ணின் மைந்தனி, ரஜினி ரசிகர் மன்ற தலைவி ரஜினி ராதாவை இதோ உங்கள் பார்வையில். நான் பாஷா, நீ ஆன்சரி. சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒன்னு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். மாப்பிள, உனக்கு அவளுக்கு என்ன சண்டை? போன வருஷம் சண்டைய ஞாபகம் வச்சுக்கிட்டு அலப்புற பண்றாட. போட்டு தள்ளிடுமா? என்ன டிஸ்கஸ் பண்ற? கூட்டி கழிச்சு பாரு, தனக்கு தப்பாவும். மாப்பிள, அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்களா? மக்களே, என் தலைவன் பிறந்த நாளை முன்னிட்டு தங்க மனசு கொண்ட நம் தமிழ்நாட்டின் தங்கங்களே, முரட்டு சிங்கங்களே, நீங்க அனைவரும் எங்க ரசிகர் மன்றத்துக்கு ஆதரவு. தாரீர் தாரீர் தாரீர். ஒரே ஒரு முறடா. என்னையா பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கறா. சரிந்தா குடு. நீ வாயிலேயே பிடிப்படா. பால் போடவே மாட்டான். போலிங் போலிங் போலிங். என்னையா அவன் ரெடி ஆகல. ரெடி 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 போலிங் போலிங். இப்ப என்னையா ரெடி ஆகணாமா? அம்பையர் என்னத்துக்கு ரெடி ஆகணும்? முடி நில்லு. ஏதோ சேராட்டம் ரொம்ப கைய கைய காட்டி. ரெடி ரெடி லைன்ல போடு, லைன்ல போடு, விட்டுறத. என்ன டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? என்ன பேட்டிங் முடியல பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா, நீ அம்பே நில்லு. சீக்கிரம் போடுறா மவனை. எதுவும் கை நீட்ட கூடாது, கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஆ
ஏய், என்ன கோலி குண்டா விளையாடுற, உருட்டி உருட்டி விளையாடுங்கிற, தூக்கி அடியேன். ஏய் கேப்டன்ரா, எனக்கே சொல்லி தெரியா? ஆ, சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போறேன். இவனை கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பக்கிட்டு. அவன் போடுவானா, இவன் அடிப்பானா, இப்படியே நடந்துட்டேறா மேட்ச் முடிஞ்சிடும். டேய், என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து போல் உடச்சிட்ட? நீ தூக்கில அடிக்க வேணா, அமுக்கிய ஆடு. அது பேசாம போடு. இப்ப இந்த பல்ப் ஓடி போனோம். தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லக்கா தம்மட வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் வேல்டா? ஆமா, ஐ கான்ட் பிலீவ் யூ. ராத்திரி நேரத்து பூஜையில் ஒன்னு அடிச்சா மேல் பல்பு ஓடிக்கிறேன், கீழ் பல்பு ஓடிக்கிறேன். போச்சு, பஞ்சாயத்தை கூட்டிட்டு வானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா, நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனை நினைச்சாதான். வேட்டையை தூக்கி பிடிச்சிட்டே இருக்காதீங்க, நான் பறக்க தெரிய போறது. அத தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன வாசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கனல்ல, அவன் என்ன வேணும்னு உடைச்சு பாட்டா? வேணும்னு நான் உடைச்சான். யாராம? ஆமா, 10 ரூபாய் பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா, உடைச்சவ யாரு? பொறுத்தியானா? உள்ளூர்கார் பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். அப்படி எல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டாகணும், பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவ்வளவு நோக்கிறாளே. அட, என்ன பண்ணே தீர்ப்ப நாட்டம், நான் தானே சொல்லணும், நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன இப்ப சொல்றா தீர்ப்பு. பல்ப் உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும், இது நாட்டமா தீர்ப்பாக்கும். என்னடா இது கண்ணா? நீ சின்ன வயசுல என் இடுப்பு கீழனா கண்ண கசக்கிட்டு ஓ நழுவனே, அந்த ராதா நினைச்சியா? ராதாடா ரஜினி, ராதாடா. நெருப்புடா, நெருங்குடா பாப்போம், முடியுமா நடக்குமா? நீ வெடிச்ச வெறும் பட்டாசு தான் வெடிக்கும், நான் வெடிச்சா சிவகாசியை வெடிக்கும். இந்த நாள் இந்த நேரத்தை உன் மனசுல குறிச்சு வச்சுக்க. இன்னைக்கு நான் சிறுதுளி, நாளைக்கு பேராலயா மாறுவேன். அன்னைக்கு இதே பஞ்சாயத்துல உன்னோட வீட்டு பல்ப உடைச்சு நான் ஃபைன கட்டல, நாங்க எங்க சங்கத்திய கலைச்சோம். டேய், முதல்ல அத செய்ங்க. என்னவென்றால், தோனி ரசிகர் மன்றம் சார்பாக உலக அளவில் நடக்க இருக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி உள்ளூரில் நடைபெற இருக்கிறது. ஆகவே மக்களாகிய நீங்கள் தலையா கடல் அலையா என எதிரிகள் வியக்கும் அளவிற்கு கூட்டம் கூட்டமாக, மந்தை மந்தையாக, திரள் திரளாக திரண்டு வாரி. டேய், நீனே வார்டு மெம்பர் எலெக்ஷன்ல பேசுற மாதிரி பேசுற, இப்படி பேசினா ஒருத்தர் வரமாட்டான். நான் பேசுறேன் பாரு. கொட்டாய் விடும் கோழியே, மிட்டாய் தின்னும் ரெய்னாவே, கேட்டை தெருக்கும் கேதர் ஜாதவே, தமிழன்னா ஜல்லிக்கட்டு, தலை தோனினா கிரிக்கெட்டு. நீங்கள் மட்டும் எங்கள் கிரிக்கெட் மேட்சை பார்க்க வந்தால் உங்கள் அனைவருக்கும் பீட்சா கொடுப்போம். பீட்சா வேண்டாம், பீட்சா வேண்டாம். ஃபுல் அப்டேட்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல, வாட்ஸ்அப்ல இருக்கேன். அது சரி, உங்க காலத்துல அதுதானே வாட்ஸ்அப். நீ வரவேணாம், போ.
நீங்கள் அனைவரும் எங்களது மேட்சை பார்க்க வந்தால் உங்களுக்கு பீட்சா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், சிக்ஸ் பேக் வைப்பதற்கு கிரீன் டீ கிடைக்கும். என்னடா எனக்கு கேட்கும் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க, அப்பதான்டா க்ரௌட் வரும் அப்படிங்கிற. அப்படின்னு ஜூஸ் பியர் நீ ஏத்தி விடு, அதுக்கெல்லாம் காசு அதான் மொத்தமா இருக்கே, வச்சிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் இது புடி பாட்டி, இந்த இதை வச்சுக்கோ. என்னடா அப்படியே கொடுத்துட்ட, அது ஏன் பாட்டி தான், உங்ககிட்ட இருந்தா சேட்டு கடைக்கு போயிடும், இது சேஃபா எத்தனை வீட்டுக்கு போயிடும். இதே ஃப்ளோல போ. தோனியின் தங்க தம்பிகளை பாத்தீங்களா, வராமலே கோல் செயின் எல்லாம் குடுக்கறோம், என்னென்ன கொடுப்போம் பாருங்க. டேய் சின்ன பசங்களா, நீங்களும் வந்துங்க. ஆமா நிறைய இருக்கு, கையில சாக்லேட் எல்லாம் இருக்கு, வந்துருங்க. அப்படியே ஸ்கூல்ல கூட லீவ் விட சொல்றோம். டேய் என்ன பாக்குறீங்க, எப்படி எங்க கெத்து அசத்துறோம்ல கண்ணா. ஒக்க நிமிஷம் இக்கட சூடு. என் மண்ணின் மக்களே, ஐயனார் திருவிழாவை முன்னிட்டு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக 16 முதல் 18 வயது கொண்ட இளம் பெண்கள் மட்டுமே நடத்தும் கபடி திருவிழாவை காண வாரீர் வாரீர் வாரீர். 16 to 18 வயசாண்டா, 6th லூயிஸ் பிரகாரம், டக்கோர்த் லூயிஸ் பிரகாரம் மேட்ச் கேன்சல் பண்ணுங்க. இளம் பிளேயரடா மேட்ச் அது, உசுறா. ஆமாப்பா. உறவுகளே, கேட்டும் கேட்காமல் இருந்து விடாதீர்கள், எங்கள் ஆட்டத்தில் உண்மை இருக்கும், உணர்ச்சி இருக்கும், வீரம் இருக்கும், இளமை இருக்கும், துள்ளல் இருக்கும், ஏன் கவர்ச்சியும் இருக்கும். ஆகவே அனைவரும் பாரி பாரி பாரி. அன்பார்ந்த செம்படா குறிச்சி பொதுமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தும் கலக்கல் கபடி போட்டி இதோ இதோ இதோ. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜினி ரசிகமன்ற தலைவி ரஜினி ராதா வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து லக்க லக்க லாவண்யா, பாயும் புலி பாவனா, முரட்டுக்காலை முத்தலகி மற்றும் சந்திரமுகி சந்திரா அனைவரும் களம் இறங்க இருக்கிறார்கள். நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த வீர மங்கை ரஜினி ரசிகமன்ற தலைவி ரஜினி ராதா ஆண்டனி டீமுடன் மோத வருகிறார். இது ஆட்டமா இல்ல தேரோட்டமா, பொறுத்திருந்து பார்ப்போம். கபடி 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 2 points. களத்தில் களவாடும் வீர மங்கைகளுக்கு பொதுமக்கள் இடையூறு தராமல் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சும்மாவே நான் செருப்பால் அடிப்பேன், மூடி நில்லு, செம்ம காண்டில் இருக்க. இப்பொழுது களம் இறங்குவது மன்ற செயலாளர் முரட்டுக்காலை காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு, பொதுமக்கள் கட்டுக்கிடங்காமல் அலையலையாய் திரண்டு ஆர்ப்பரிப்பதால் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆட்டமே தேரோட்டமா, அதை இங்குதான் பார்க்கிறோம். பாயிண்டுகளை அள்ளி கொண்டு வருகிறார் ரஜினி ராதா. இதை காண இரு கண்கள் போதாது. ஏய் சிக்ஸர், ஏய் அடிச்சாம் பார் ரஸ்.
என்ன அசிங்கம் பண்ணுமா, என்ன கெத்து காமிக்கிறாங்க? நம்மளும் எப்படிதான் கெத்து காமிக்கணும், வேற வழி இல்ல. சும்மா வந்துட்டா எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க, இளைஞர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தலைகளா? இல்ல இல்ல, ஆமா இல்ல. என்ன கலாய்க்கிறிய? நீ ட்ரை பண்றியா? இந்தாடா. வாழப்பாடி வாரியர்ஸ் அணியைச் சேர்ந்த மண்டகசாயம் அணியும் ஆலப்பறை ஐயப்பனும் துவக்க ஆட்டக்காரர்களாக இறங்கியிருக்கிறார்கள். முதல் பந்தை வீசுகிறார். முதல் பந்தையை ஹெலிகாப்டர் ஷாட்டாக அடித்து விட்டார். அடடே, அந்த பந்து ஹெலிகாப்டர் மீதே பட்டு விட்டதே. ஓவர் பண்றானுங்கடி. இரண்டாவது பந்தை போல்டாக இறங்கி அடித்தார். ஐயோ, போல்டாவே ஆயிட்டாரு. ஆண்டனி டீமும் பாஷா டீமும் இறுதி ஆட்டத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். ராதாவின் ஆட்டத்தை காண இன்னும் 5 நிமிடங்களே உள்ளன. என்னது பாட்டி செத்து போச்சா? நான் வந்து பால் ஊத்துனாதான் ஆத்மா சாந்தி அடையுமா? பாட்டி, நீயே ஒரு தாத்தா, உனக்கு ஒரு பாட்டியா? பச்சையா போய் சொல்லாதியா மாப்பிள்ள? எனக்கு இருக்குது ஒரே ஒரு பாட்டி மாப்பிள்ள. குவார்டர் கேட்டா ஃபுல்லு வாங்கி கொடுப்பா மாப்பிள. யோ, ஏமாத்தாதியா? இல்ல மாப்பிள, இல்ல மாப்பிள, நான் கிளம்பறேன். நான் யோசிச்சேடே யூஸ் பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்றது? ஹலோ டீம், இது கள்ளக்குறிச்சியில சுனாமியா? 30 அடிக்கு மேல தண்ணி போதா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் நம்ப முடியல, இவனாலையும் நம்ப முடியலையா? நான் போய் வீடியோ எடுத்து வந்து காட்டுறேன். 2 மினிட்ஸ் தான். உண்மையான குடிகாரம் தான், வெளியே பாக்கலாம். உண்மையான குடிகாரம் தான். கபடி 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 டேய் ஆடியன்ஸ், வாடா வாடா, அங்க வந்து கிரிக்கெட் பார்க்க போறோம். டேய் கூப்பிடுல, நம்ம கபடி பார்க்க வந்தோம். கூப்பிடு கூப்பிடு, எல்லாரும் கூப்பிடு. டேய் வாடா வாடா வா. சூப்பர். அது வந்து இருந்துச்சா? நார்மலா இருக்கு. டேய் மக்களே, எங்க கேப்டன் கேவலமா நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் கபடி மேட்ச் பார்க்க வரல. உங்க ரியாக்ஷன் பார்க்க தான் வந்தோம். நீங்க மட்டும் எங்க மேட்ச் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டரோட மேட்டர் சேர்த்து கொடுப்போம். மேட்டர்னா இவன் நினைக்கிற மாதிரி கேவலமானது கிடையாது, பிரியாணி. டேய் டேய் போதுண்டா, நீங்க சீன் போட்டெல்லாம் போதும். இப்ப பாரு நான் என் சீனை. வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பை வழங்குவதற்காக நம்ம ஊர் நாயகன் நாட்டாமை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாச நாலு மழை பொழியுமடி. போட்டிகளில் வென்று இங்கு நின்று கொண்டிருக்கின்ற வீர மங்குகளை பாராட்டுவதற்காக கிளம்பு. நீங்க பாராட்டப்படுறீங்க. ஆமா, அப்படியே பிக் பாஸ்க்கு போயிடு போ. என்னடி நம்ம ட்ராக்ல வரானுங்க, ஏதோ பிளான் பண்றானுங்க. ஆல் ரவுண்டர் ஆதி ஜெயித்த கண்மணி எல்லாம் இங்க காத்துருக்க. நாட்டாமை அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன மிஸ்டர் தோனிகுமார்? இது இப்பொழுது வேண்டுமானால் அவருக்கு கிளிகிளிப்பாக இருக்கலாம், ஆனால் இன்று மாலையே இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் நாட்டாமையின் நவரச லீலைகள் அதிர்ச்சி வீடியோ என்று வரும்பொழுது காண்டாக இருக்கும். இந்த பக்கம் வா. என்றா உங்க பிரச்சனை? கையை பிடிச்சா இருந்து என்ற கழுத்து பிடிக்கிறீங்க?
வண்டியில் வந்ததில் வான் கூட்ட வாட்ஸ்அப்பில் போடுவேன்றான். ஏன்பா பஞ்சாயத்தில் ஃபைனை கட்ட சொன்னதுக்கு என்ற ஃபைனல் கார்டை பிடுங்கிட்டு இருக்கேன். சரி சாரட்லேயே கச்சி நீ மூடு. ஏப்பா இப்போ என்ன பண்ணு இப்படி பண்ணுறேன். எதுக்காக இங்கே மேட்ச்க்கு வரல? இது அந்த மட்டையால் பந்தடிப்பாங்க அதானே. இது அங்கே பிடிச்சது என்ன பிடி, இங்கே பிடிச்சாங்க பாரு ஒரு பிடி. நீ பிடிச்சது நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஓ இப்போ யோ இதுங்க பேர குறுகுறுன்னு பார்க்குதுங்களே. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த போட்டி முடியல கொடுக்குறக்கப்ப ஒன்றரை கையால் கொடுக்கணும் அவ்வளோதானே? ஏதோ நீங்கள் சொல்கிறதுக்காக செய்கிறோம். இந்த எட்டுப்பட்டி ஊர் மக்களுக்கு இந்த நாட்டாம சொல்கிறது என்னன்னா, இந்த போட்டி முடிவில் கொடுக்குற அந்த அப்படி பண்ணாத கோப்பைய என்ற தம்பி ஊருக்கு ஒன்று நான் ஓடி வர சிங்கம் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸரு அடிக்கிறதெல்லாம் மிக்சரா இனியா ரைமிங்குது. முதல்ல இவன்ட சவகாசம் கட் பண்ணு சொல்கிறது கேட்க பேசுங்க. அதனால் இந்த நாட்டாமைக்கு ஒரு முக்கிய சோழி இருக்கிற காரணத்தினால இந்த கோப்பைய என்ற தம்பி கொடுப்பாருன்னு இந்த நாட்டாம தீர்ப்பா சொல்லி போடுறேன். தீர்ப்பு மாத்துறதுக்கு டைம் இல்ல. ஒரு முக்கிய சோழி இருக்கிறதால நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கவர்ச்சிக்கபடியா விளாடுற? மதிப்பிற்குரிய மக்களே, வாழ்க்கைங்கிறது என்னது? காலையில எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கலாம் பாலு, போனை எடுத்தா இன்கமிங் காலு, எடுக்கலனா மிஸ்டு காலு. வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போட்டியா இருக்கூட. தோனியோட ரசிகர் மன்ற சார்பில் நாட்டாம சொன்னதுக்காக பரிசு உங்களுக்கு கொடுக்குறோம், வந்து வாங்கிக்க. இதெல்லாம் ஒரு கப்புன்னு வாங்க வந்திருக்கும் ராதா அவர்களே. சாரி பத்தி இந்த சின்ன கப்பை பெரிய மனதுடன் கொடுக்கும் எங்கள் கேப்டன் தோனிகுமார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள். எல்லாரும் கை தட்டுங்கடா. தட்டு தட்டு எல்லாரும் தட்டு. என்ன பண்ணிட்டாங்க? வராரு ஐயனாரு வராரு, ஊர காக்கு ஐயனாரு ஊர்வலமா வராரு. ஏசாட்ட வீசி சல சலக்க சலங்கையோடு வராரு, போத்தமுனி துணையோடு கொந்தளித்து வராரு. ஐயா வராரு ஐயா வராரு ஐயனாரு வராரு, பிச்சரு வா கையில் ஏந்தி வீரமாக வராரு. உசரே ஐயனா நல்லா பேச குல்படுங்க. ஏன் அப்படியே பேசுவாசம் பண்ணிடுறேன்? நீ விட்டா பெடிக்கூர் மெனிக்கூர்லாம் பண்ணுவ, தேவையில்லை சொல்றத மட்டும் செய். தம்பி நீ அம்மனை கட்டியா இருந்த காலத்துல இருந்து நாங்க ஐயனாருக்கு கழுவிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியுதா ஐயனார் கழுத்துல இருக்கிற செயின்ல எங்க போச்சு? தேவையில்லாம ஊருக்குள்ள கோத்து விட்டுறாதையா. ஆள விடியா சாமி, நீ சொன்னபடியே செஞ்சிடற. நீ சாமி விட்டுறாதையா? தம்பி நாங்களாம் வீர பரம்பரையை சேர்ந்தவங்க, புடிச்சோம்னா புளியும் கொம்ப புடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா பிடிப்போம். இவன் ஏதோ கையில புடிச்சிருக்கான் பாரு. என்றாது தோனி ரசிகர் பண்ற சார்பா சாமிக்கு சீர்வரிச என்ன பேட்டும் பாலும் கொண்டு வந்திருக்கலாம். சாமி சோப்பு. ஐயனாருக்கே சோப்பா? ஐயனாருக்கு இல்லையா, உனக்கு கப்பு தாங்க முடியல. வீணா நீ ஐயனாருடைய கோபத்துக்கு ஆளாக போற. ஏய் என்னடி ஓவர பேசிட்டு இருக்கானுங்க, நாமளும் காமிப்போம். யோ சாமி, எத்தனை காலத்துக்கு ஓரத்திலேயே வச்சு குளிப்பாட்டுவீங்க? போய் நடுவுல வச்சு நல்ல தண்ணியில குளிப்பாட்டுங்க. ஆமாமா நடுவுல தான் தண்ணி நல்லா இருக்கும். நடுவுல மட்டும் என்ன மெல்ல வெட்டற ஓடுதே, அதே வேற சும்மா. பரம்பரை பரம்பரை இங்கதான் குளிப்பாட்டுவான். நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருமா. நான் சொன்னா அதான் அம்மனு சொல்லி போடுச்சு இல்ல. என்னடா வாழ்க்கா தீர்மான ஆழ்த்து கைனாரு போங்க. அது இல்லைங்கய்யா, எனக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியாது, அதான் யோசிக்கிறேன். உனக்கு தெரியாது சாமிக்கு தெரியும் இல்ல, நீ எழுத்து பேசிட்டு இருக்க. இது நாட்டாம தீர்ப்பாக்க தீர்ப்பான ஆழ்த்துக்கு. ரைட்டு, நாட்டாம சொன்ன மறுபேச்சு தூக்கியா தூக்கியா. உச்சி மகளுக்கு எந்த குறையும் வராம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கும்பிட்டு நல்ல மழை பெஞ்சு மூணு போகம் நல்ல விளையணும். ஐயனார்
பாம்புடா பாம்புடா பாம்பு. ஐயோ ஏய் ஐயா நாட்டாம என்றா காப்பாத்தனவரு பாத்தியா எப்படி நீ முழுகாம காப்பாத்தின? என்ன பண்றீங்க? தண்ணி இறைச்சு ஊத்துனா வத்திரும்ல ஐயனார் சில அலக்க தூக்கலாம். ஓ சட்ட நனையாது பாஸ். ஓ உங்களுக்கு சட்ட நனையக்கூடாது தானே? அங்க பாரு பண்ணிட்டு. ஐயனார் இங்க காணோம். நீங்க மூடுங்க. நீங்க அங்க நிக்க இங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? கேட்டி கிட்ட மூழ்கி இருக்கு. மேல வந்துடுறா ஐயனார். அவரா வந்துருவா? அவனை மறு சொல்லுங்க. கிடைக்கல இல்ல வாரா. எல்லாம் ஒன்னால தான். யா சீக்கிரம் மேல வாடா. புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் ஊரை காக்குற ஐயனார கண்டுபிடிக்காம வரமாட்டேன்டா. என்ன அப்படி நினைக்காதீங்கடி. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. போட்டின்னு வந்தா சிங்கம், பாதியில வந்தா அசிங்கம். வரம் பாரு ஐயனாரு. கனகாம்பரம் பூ கொடுக்க. இந்த டிரெஸ்ஸுக்கு மல்லிப்பூ வச்சாதான் சூப்பரா இருக்கும். சரி கொடுங்க. ஐயோ பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வர நேரம் ஆயுது. ஒரேடியா அர்த்தச்சாம பூஜைக்கு வர வேண்டியதானே. என்ன செய்யற தம்பி, மாமி எழுதிருக்க லேட்டா எழுது. சாமி பிரச்சனையோட மாமி பிரச்சனை பெருசா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இந்த சாமியை மாமி தானே ஆட்டி படைச்சிட்டு இருக்க. தரங்க அவச்சாரம் அவச்சாரம். டேடே யாரா நீங்க? கோவிலுக்குள்ள வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ செவரேறு தெரியாம குதிச்சு வந்தாலும் அப்புறம் இதுக்கு இங்க தொங்கிட்டு இருக்கு. ஏடா என்ன திமிர் இருக்கு உங்களுக்கு? போலீஸ் கூப்பிடுவா, ராட்டா போய் கூப்பிடுவா. சாமி சாமி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சாமி. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். ஊர் ஆளுங்கெல்லாம் வெட்ட வராங்க. வேற வழி தெரியாம உள்ள வந்துட்டோம்.
ப்ளீஸ் சாமி ப்ளீஸ். இதுடா, நான் புரோகிதரா புரோக்கரா? இது கோயில். டேய், நான் பிராமின் இல்லடா, சுறாமீன் சுறாமீன். நான் கோயிலுக்கு வெளியே விட, கோயிலுக்கு உள்ளதான் அல்லு அல்லு. இல்ல, அவங்க என்ன கோயில இருந்து செல திருந்தாங்களா இல்ல உண்டியல இருந்து காசு எடுத்தாங்களா? இல்ல இல்ல பாப்பா, பகவான் எந்த ஊர்ற நீங்க? நீலகண்ட சாஸ்திரி, இது உனக்கே அடுக்குமா? அபிஸ்து அபிஸ்து, ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன, பேரை சொல்லி கூப்பிடுறே, பகவானை நோக்கு தெரியலையா? அவருக்கு எல்லாமே தெரியும். ஓ சில்றதனோ சில்மிஷம். ஐயோ, என் மேல வீண் பழியெல்லாம் போடுறாளே. இந்த லோகத்துல இதை கேட்க யாருமே இல்லையா? இருக்கும், அதனாலதான் கேக்குறோம். அவங்க ரெண்டு பேரும் உசுர் குசுரா பழகிட்டாங்க. அவங்க உசுர மத்தவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நீதான் சேர்த்து வைக்கணும். ஆமா, ஒரு காதல சேர்த்து வைக்கிறது ஒரு இனத்தையே வாழ வைக்கிற மாதிரி. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளார இவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைங்க. மந்திரத்தை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? மந்திரத்தை நானே சொல்றேன், நானே சொல்றேன். தட்டுக்காசு என்ன ஆகிறது? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணி நல்கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணினல் லக்தூரும் கழுமல வளர்நகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. பிடிக்கும் அவாட்ட கொடுக்கும் மாலையை பார்த்துக்கோ, தாலியை கையில் எடுக்கோ, புள்ளாட்டாட்ட கொடுக்கோ, தேங்காய் போடு, முடிச்சு போடு, தேங்காய் போடு. மாங்கல்யம் தந்து நானே அத்தனை கொடுக்கோ. நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கும். வாங்க போகலாம், வாங்க போகலாம். அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே. என்ன தம்பி, என்ன இது? இந்த மாலையில உங்க ஜோடி பொருத்தம் பக்காவா இருக்குண்ணா. சாரி சாரி, ஒரே ஒரு செல்ஃபி. வா கொஞ்சம். சரி, எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேரும் உங்களை மறக்கவே மாட்டோம். சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ், நல்லா பாத்துக்க. வரேன். தேங்க்யூ. மாப்பிள்ளை இடமா இருக்கும் போல. ஊர்வலமா போறீங்களா, பொண்ணு பார்க்க போறீங்களா? பொண்ண தூக்க போறோம். கீழ விழுந்த பொண்ணா? அத அங்க வந்து பார். போக போக. அமுலுக்குட்டி ரெடி. வாடி பொட்ட புள்ள, 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 வாடி. ஏய் ஏய் ஸ்டாப். யாரா நீங்க? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு? நீதா வேணும். ஹோ ஆ ஓ ம் ம் ஆ ம். ஏய் சில்லம்மா, சின்ன புத்திரி, சொல்ல புத்திரி, ஆஸ்தி கட்டா பாய் கோ. ஒரு கருப்பு கிளி இப்போ இந்த பழத்தை கொத்த போகுது. யாரா நீ? யார் இந்த பழம்? நாட்டாமைக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. இவங்க நாட்டாம காட்டாமையாயி வண்டியில வருது பாருங்க. என்ன சரி விடு. ஏ, என் தலைவன் மட்டும் வந்தா அவ்வளவுதான். யாரா உன் தலைவன்? கூப்பிடுறான். டேய், அவனை ஏன்டா கூப்பிடுற? கூப்பிடறா இருறா. டேய், நண்பா எங்கடா இருக்க? ஒரு கட்டிங் போட்டுட்டு இருக்கேன். எது கட்டிங் போறியா? இங்க எங்களை கட்டி வச்சிருக்காங்கடா. அப்படியா? ஓகேடா, ஓகேவா. டேய் நான் கப் டேய் கட்டி போட்டுக்கிறேன்.
இவன் நம்பலன்னு நினைக்கிறேன். வீடியோக்களே பண்ணுவேன். படம் எடுத்து காட்ட போறேன். நண்பா உண்மையிலே எங்களை கட்டி போட்டிருக்காங்கடா, வந்து காப்பாத்துறா ஒரு நிமிஷம். தம்பி வணக்கம். தம்பி நல்லா இருக்கீங்களா? நீனே திமிரா பேசுற, அப்புறம் வரவனு வராம போயிடுவான். டேய் அவரும் பயந்து தாண்டாக்குறாரு, சும்மா நடிக்கிறாரு. தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்திடுறா. யோ வெட்டியா பாத்துட்டு நிக்கிறீங்களே, பில்டப் கொடுங்கயா, அப்பதான் வருவான். யாரு பேட்டா கொடுக்குறது? அடிச்சதான் வருவானா? அதை முதல்ல அடிக்க சொல்லிடுறான்ல. என்னடா சொல்ற? அக்கா பொண்ணு, இன்னைக்கு அவளுக்கு எனக்கும் கல்யாணம். சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன சில்லற பையன் நினைச்சியா? இன்னைக்கு எனக்கு கல்யாணம், பொண்ணு அவ இல்ல இவ. அதான் மேட்டர். அதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுற? ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு முகூர்த்தத்துக்கு நேரமாக இருப்பது, பொண்ணை கூட்டிகிட்டு போ. முடிஞ்சு போச்சு. என்ன கல்யாணம் பொண்ணு வச்சா? டேய் அவுத்துணுங்கடா. நல்ல வேலை அவன் என் ரூட்டில் கிராஸ் பண்ணல, பண்ணியிருந்தா பஞ்சர் ஆயிருப்பான். டேய் மாப்பு தப்பா பேசக்கூடாது. ஆ தலை இருக்காது. அப்படியா? இவங்க இது வரைக்கும் என்ன பாஸா தான் பார்த்துருக்காங்க, மாசா பார்த்தது இல்லை. சரி முதல்ல அவுத்துறா, அப்புறம் பார்க்கலாம். சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு.
பெண்ணே, நீ அடிவா நம்பர் இந்த பொண்ணுகிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறியா? ஏண்டா முடி கூட கலையில இந்த நம்பருக்கு அவனும் லூசா? ரொம்ப வலிக்குதா? ஆமா, உள்வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த உள்வலிக்கு எங்ககிட்டயே மருந்து இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த உள்வலிக்கு என்கிட்டயும் பவர்ஃபுல்லான மருந்து இருக்கு. அவங்க பாட்டு போட போறாங்க, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. வாடி புள்ள, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்ல, தனிய கட்டட தட்டாம்புள்ள. சண்டை கோழி பசிச்சிருக்கு, சாப்பிடத்தா வரவா உள்ள? கொண்டக்காரி இடுப்புக்குத்தான் கொத்து சாவி, நீதா இல்ல? இடுப்புக்கு வாடி புள்ள, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்ல, தனிய கட்டட தட்டாம்புள்ள. தீவே அத்த பெத்த அதிசே பூவே, மருதானி சாந்தாயன அரிச்சு பூசாதே. கிளி போல வளர வேணா, கிட்ட வந்து அலைய வேணா, ஒம்மீச முடியால் என்று ஒரசு கூசாத. கண்ண கொள்ள காதலத்த கண்ட போடுச்ச, நட்டு வச்ச பற்களால நண்டு பிடிச்ச, மீசையால கூந்தாலத்த செண்டு முடிச்ச முடிச்ச. வத்தி குச்சி கைய தொட்டு பத்திக்கிட்டனே, குத்த வச்ச பொண்ணு ஒண்ணு சுத்திக்கிட்டனே, புத்தங்கள ஒத்தடாம ஒத்திக்கிட்டனே, ஒத்திக்கிட்டனே, ஒத்திக்கிட்டனே. தனிமைய விரும்பாது, உனக்கும் எனக்கும் கணக்க வழக்க வரும்பாது, உணவோ உறக்கும் தனிமைய விரும்பாது விரும்பாது. மாலையை மாத்தி கல்யாணம், நாளைக்கு ஊரறிய தாலி கட்டி கல்யாணம். இனிமே நீதான் என் பொண்டாட்டி, நாதான் உன் புருஷன். ஓகேயா? உன்னை இந்த மாலையோடு பார்க்கும் போது அப்படியே மன்னன் மாதிரி இருக்க. டிரஸ்ல ஒன்னு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஒரு போட்டோ என்ன, 100 போட்டோ எடுத்துக்க வா.
என்ன எடுக்கறான்? ஹே, என்ன காலத்தால இருக்க சீப்பால வர்ற? சும்மா சூப்பர் ஸ்டார் மாதிரி கையாலேயே கோதி விடணும். ஹே, என்ன பாக்குற? எல்லாம் ஓகேயா? ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஓகே ஓகே வா. ம், ஓகே. கொஞ்சம் ரைட்ல வா. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல போ. நைட் ஆயிட போது எடு. எடுத்தாச்சு. ஆயிடுச்சா? என்ன எல்லாம் செல்போன்ல எடுப்பாங்க, நீ கண்ணில் எடுக்கிற? உன்னை செல்லுக்குள்ள வச்சு பாக்குறத விட என் கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறது தான் சுகமா நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்க. போதும் போதும், ரொம்ப புகழாத. ஒரு வருஷம் இல்ல, ஒரு நாள் வாழ்ந்தா கூட அண்ணாமலைக்கு குஷ்பு மாதிரி, யஜமானுக்கு மீனா மாதிரி, கபாலிக்கு குமுதா மாதிரி வாழணும். பாத்தியா, நம்ம வாழ்க்கைக்கு ஆரம்பமா இந்த மரமே பூமழை தூவி வாழ்த்துது. தூவுண்டி தூவம். ஊருக்குள்ள ரெண்டு பேரும் போட்டி போட்டு தெரியுறீங்க, இங்க லூட்டி அடிக்கிறீங்க. லூட்டி வாங்கடி வாங்க, நாட்டாம கிட்ட நல்லா போட்டு குடுக்கறேன். நைஸா. சரி சரி, நல்லா இருங்க நல்லா இருங்க. என்ஜாய், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால், இதுவரை நியூ இயரில் எத்தனையோ பார்ட்டிகளை பார்த்திருக்கிறோம். என்ன பார்ட்டி? எத்தனையோ போட்டிகளை பார்த்திருக்கிறோம். பாரு, இதோ வருஷம் வருஷம் ஐபிஎல் மேட்ச் நடத்தின மாதிரி பேசுகிறானு. இந்த ஆண்டு நாட்டாமை தலைமையில் வெடி போட்டி வைத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்க போவது 5 ஸ்டார். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க போவது 10 ஸ்டார். கடைசியாக நீங்கள் பார்க்க போவது 50 ஸ்டார். அதை பத்த வைக்க போறது நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார். அதுக்காக 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்குறது நம்ம ஊரு நாட்டாம. யார் அந்த ஸ்டார்? வாங்க வாங்க வாங்க. வெடி கொளுத்துறதா? இந்த ஊர்ல வீரமன் ரோசமன் ஆம்பளை யாருமே இல்லையா? இந்த டேஞ்சரான வெடிய வெடிக்க யாரு இருக்கா? தோனி ரசிகர்மன்ற சார்பா நாங்க கொளுத்துறோம். என்னடி ஒள்ளற? பரவாயில்ல விடு, அவங்களே கொளுத்திட்டு போட்டும். என்னடி லவ்வா கொன்னுடுவ? நீ லவ் பண்ற, நீ விட்டு குடுக்குற, நாங்க எதுக்கு விட்டு குடுக்கணும்? சரி, நீங்க எல்லாம் என்ன லவ் பண்ணுங்க, விட்டு குடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. அவன் இருக்கிற ஊர்ல தான் நீயும் இருக்க, அவன் குடிக்கிற தண்ணியை தான் நீயும் குடிக்கிற, அவன் கிட்ட இருக்கிறதா உன் கிட்டயும் இருக்க. என்ன சொல்ற? வீரத்தை சொன்னேன். அப்படிதான் நாட்டாம தீர்ப்பாக்கும். காசை மேல போடுவேன், பூ விழுந்துச்சுன்னா அம்மணி கொளுத்துட்டு, தலை விழுந்தா ஐயன் கொளுத்துட்டு, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து கொளுத்துவாங்க. மூடி நில்லு, நீங்க போடுங்க. போட்டுமா அம்மணி? பூ விழுந்துச்சு, அம்மணி தான் ஃபர்ஸ்ட். என்னையா டாஸ் போடுற நீ? என்னடி
ரொம்ப டைம் எடுக்குதுங்க, ஒன்னு செய்யுங்க, நீங்க அந்த சைட் போய் தேடுங்க, நான் இந்த சைட் போய் தேடுறேன். இந்தாங்க என் போட்டோ தான்.
இதே காடி தேடுங்க. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஏமா, இப்பதான் ஒல்லியா சிவப்பா நதியான்னு உன் போட்டோவை காட்டி எங்கேயாச்சும் பாத்தியான்னு அவன் கேட்டு போறான். நீ என்னடா அவன் போட்டோவை காட்டி எங்கேயாச்சும் பாத்தியான்னு கேக்குற. என்னமா நடக்குது இங்க? என்ன பாத்தீங்க? அதோ அந்த கோயில் முனையில. இவர் இங்க பாத்தீங்களா? இவனா இங்கேதான் தெரிஞ்சிட்டு கிடப்பா. என் பாண்டி இங்கதான் எங்கேயோ இருக்கா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால நடக்க முடியல. மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? நீங்க இரு, நான் வந்துறேன். சரி, சீக்கிரமா வா. இனிமே இந்த ஏரியால உன்னையும் உன் கூட்டத்தை எங்கேயும் பார்க்க கூடாது. நாளைக்கு புது பீஸ் வருதே. என்னோட இல்ல சார், வண்டியில போனவர் விட்டு போயிட்டாரு. சார், பெரிய ஐட்டம் காரணமா இருப்பான் இருக்கு சார். நான் சொல்றேன், பாம்பே கேரளா அதானே பல குஜலி போட்ட வச்சிருக்கான் சார். சார், என்ன சார் அப்படி பேசுறீங்க சார்? இதெல்லாம் என்னோடது இல்ல சார். தோ பைக்ல போனவர் விட்டு போயிட்டார் சார். போய் சொல்றான் பார், ஃபுல்லா செக் பண்ணுங்க சார். ஏங்க சார், எல்லாத்தோட இதுதான் சூப்பர் பீஸா இருக்கு. ஹலோ, இது என்ன புது பீஸா? இல்ல சார், பழசா. நான் கட்டிக்க போற பொண்ணு சார். பேர் என்ன? நதியா சார். போட்டோவை கொடுங்க, நான் போகணும். போட்டோவை கொடுக்குறேன், அவளை ஒரு ஒன்னவர் அனுப்பி. சார், அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். ஹே, போட்டோவை பார்த்தாலே தெரியும்டா இது ஃப்ரெஷ் பீஸா இல்லை பிராத்தல கேசான்னு. சார், என்ன சார் தப்பு தப்பாக பேசுகிறேன், கொடுங்க. தயிரா, முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறா. ஒழுங்காக கூட்டிட்டு வா, இல்லை நாளைக்கு காலையில் எல்லா பேப்பர்லையும் எல்லா டிவிலையும் கொட்ட எழுத்தில் விபச்சார அழகி நதியா கைது அப்படின்னு இந்த போட்டோவோட செய்தி வரும். புரியுதா? போய் கூட்டிகிட்டு போ. சார், நாங்கள் பொழப்பு தேடி வந்திருக்கோம், தயவு செஞ்சு விட்டுருங்க. ஃபோட்டோ கொடுங்க சார். டேய், ஒழுங்காக போய் அவளை கூட்டிகிட்டு வா. யோ, கூட போங்கயா. பொறுக்கி தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போகலாம், போலீஸே தப்பு பண்ணா அவனை அடிச்சு போட்டு போட்டோ கொடுங்கய்யா.
போட்டோ தேங்கிற பேச அழிஞ்சிட போகுது. போட்டோ வரீங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை தேடாத இடமே இல்லை. இப்போ சொல், நான் செஞ்சது தப்பா? உன்னை காதலிச்சதை நான் பெருமையா நினைக்கிறேன். காதலிச்ச பொண்ணுக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியே, நீ சாதாரண மனுஷன் இல்ல. கும்பிடுற சாமி, உண்மையான காதல் வாழும், வாழ்ந்தே தீரும். என் காதலி அவ்வளோதான் சேர முடியல, உங்க காதல் சேர்ந்துருச்சு. சந்தோஷமா இருக்கு. இவரு இப்பதான் சொல்லி முடிச்சேன், திரும்பி சொல்லணும்னா 16 எல்லாம் பத்தாது. அதான் சேர்ந்துட்டீங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுங்க. ஓகே பை. தோனி, எங்க போறீங்க? எங்க ஊர்ல புதுசா ரஜினி ரசிகர் மன்றம் தொடங்க போறோம். அப்ப எங்களையும் உறுப்பினரா சேர்த்துக்கங்க. உங்க ரெண்டு பேரோட பேர் தாங்க முதல் பேர். ஓகேங்களா, போலாம் வா. என் தலைவியில் அதை குறைய நீங்க தீத்துட்டீங்க. இதெல்லாம் என்னங்க, என்ன எவ்வளவோ இருக்கு. பாண்டி அங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் அழப்படுற. இன்னாங்க தோனி, எடுத்து ரிப்பனை கட் பண்ணுங்க. ஏப்பா ஏப்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. நல்ல நிறமாதமா ஏப்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு. பர டைமிங்க பர, மறுபடியும் டைமிங்க. சீ தேர் அதிகாரம் சிறிதர். என்னோட Facebook friend ஜப்பான்ல ஒரு மசாஜ் சென்டர். மசாஜா? ஏப்பா ஏப்பா, அது பக்கத்துல ஒரு ரெஸ்டாரன்ட் வச்சிருக்கப்பா, அதுக்கு மசாஜே வச்சிருக்கலாம். ஜப்பான் ரஜினி ரசிகர் மன்ற தலைவி, பேரு ஹமா குச்சி புஷிகோ. என்ன குச்சி? ஹமா குச்சி. எப்படி, நல்ல பேர்ல? கோனிச்சிவா. கோனிச்சி சிவாவா? கோனிச்சி வா. கோனிச்சி வா. கோனிச்சி வா. கொஞ்சம் பின்னாடி. யோ யோ டோடோ, சேம் சேம். ஆ ஹ, ஐ ஆல்சோ டோடோ. என்னட்டி முழுங்கிட்டாளா, மூக்கலையே பேசுறா. பாக்குறதுக்கு ராதா வட்டமே இருக்கீங்க, நீங்களே திறந்து வைங்க. ஓகே. அதையும் ஓபன் பண்ணுங்க, இத பிரஸ் பண்ணுங்க. திஸ், இதே டச் பண்ணா அது ஓபன் ஆகும். நீ அவள டச் பண்ணாத. ஆன் தி மியூசிக். ராமே ஆண்டாலு ராமன் ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா நீ மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா அவிழியில் பூஜா. நீ கேட்டா கேட்டத கொடுப்பே, கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலு ராமன் ஆண்டாலு எனக்கு ஒரு.
எட்டூர் தீமையில பொட்டு வச்ச குமையிலே தொக்க